Hi friends, welcome to Pavithran vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல கத்தரிக்காய் கவளை மீன் குழம்பு தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கத்தரிக்காய் கவளை மீன் குழம்புக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், குண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஒரு மூணு கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம் பழம் சைஸுக்கு அளவுக்கு இந்த அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு சொம்பு தண்ணியில் அப்புறம் கவளை மீன் ஆஞ்சி நல்லா ஆஞ்சி கழுவி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க செய்யலாம். இப்போ வந்து கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இது போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிட்டு ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு பூண்டு. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பொன்னிறமாக வதங்கணும் எல்லாமே. பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். வெங்காயம் இந்த டைமில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா தான் கத்திரிக்காய் ஆட் பண்ணணும். பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா கலரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம புளி தண்ணியை ஊற்றணும். கத்திரிக்காயோட கலர்லாம் மாறும், நான் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா தான் நம்ம புளி தண்ணியை ஊற்றணும். பாருங்கள் இந்த மாதிரி கலர் அடியில் மாறி இருக்குது பார்த்திங்களா. இதே மாதிரி ஃபுல்லாக மாறி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய். அந்த எண்ணெய் டேஸ்ட்டு நல்லா வரும் பாருங்கள். ஃபுல்லாக கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் புளி கரைசலாக சேர்த்துக்கலாம். நீங்கள் வடிகட்டியில் வடிகட்டினீங்கன்னா வெறும் புளி தண்ணி மட்டும்தான் வரும், அந்த ஒரு டேஸ்ட் இருக்காது. கையில் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க, நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கையில் வடிகட்டினாவே. அப்புறம் அதை அலசி நல்லா ஊற்றிக்கிறேன். நான் ஒரு சொம்பு புளி ஒரு சொம்பு தண்ணியில் புளி ஊற வச்சேன். இப்போ ஒரு கால் சொம்பு அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கெலாம். அப்புறம் வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். வீட்டு மிளகாய்த்தூளில் எல்லாமே கலந்தா அரைச்சிருப்போம், அதனால் அதுவே நல்லா வாசனையாக இருக்கும். அதுவே காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதுவே சேர்த்துக்கலாம். இப்போ போட்டாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
கலந்து விட்டதுக்கப்புறமா மேலே கொத்தமல்லி தலையை போட்டுக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கலாம். லைட்டாக உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன், உப்பு கரெக்டாக இருக்கான்னு. அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் குழம்பு. நம்ம தண்ணி ஊற்றின அளவை விட கால் பங்கு நல்லா குறைஞ்சி வரணும், அந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, நல்லா கொதிச்சிருக்கு. கத்திரிக்காய்லாம் வெந்திருக்கு. இந்த டைமில் மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் போட்டு ஒரு 5-6 நிமிஷத்துலேயே இறக்கிடுங்க. மீன் இல்லைனா குழஞ்சிரும். கவளை மீன் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ சீக்கிரம் குழையாது. நல்லா கலரி விட்டு ஒரு 8 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் மீன் வந்து வெந்துருச்சு, அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டான கத்தரிக்காய் கவளை மீன் குழம்பு ரெடி. நல்லா சூப்பராக வந்திருக்கு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching. Please subscribe my Pavithran vlog channel. Thank you.